அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழக பாஜகவில் இருந்து வெளியேறிய நிர்வாகிகள் அதிமுகவில் தான் இணைந்து வந்தனர். ஆனால் தற்போது பாஜகவின் தமிழக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் சிவபாலன், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். தான் திமுகவில் இணைந்ததற்கான காரணம் குறித்து சிவபாலன் பேசும்போது, சமூக நீதி மதச்சார்பின்மை என்று அனைவருக்குமான பாதையில் பயணிக்கிறது திமுக. ஆனால் மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக தாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது. ஜிஎஸ்டி வருவாயில் இந்தியாவிலேயே தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கிவிட்டு தமிழகத்திற்கு மட்டும் குறைவான நிதியை ஒதுக்குகிறார்கள். தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் மீது வெறுப்பு உணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அரசியல் செய்கிறது பாஜக. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதை விட்டுவிட்டு மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வகையில் பேசி வருகிறார் அண்ணாமலை. சாதி, மதம், மாநிலம் ரீதியாக பாஜக தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை தமிழக திமுக அரசு ஏற்றுக்கொள்ளாது. அண்ணாமலை விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும். நான் பாஜகவில் 20 ஆண்டுகளாக வேலை செய்துள்ளேன். இளைஞர் அணியின் மாநில செயலாளராகவும் இருந்தேன். அண்ணாமலை பழைய நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதை தருவதில்லை. கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்தேன். என்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் செலவு செய்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாவட்ட தலைவர் பதவி எனக்கு கிடைக்கவில்லை. மிகவும் விரக்தியில் கடந்த 2 மாதங்களாக கட்சி பணி செய்யாமல் கவலையோடு ஒதுங்கி இருந்தேன். தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு, பெண்களுக்கு திமுகவை தவிர வேறு ஒரு கட்சியால் நன்மை விளைவிக்க முடியாது. அமைச்சர் மனோ தங்கராஜ் செயல்பாடுகளும் பிடித்திருந்ததால் திமுகவில் இணைந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது தனது உழைப்புக்கு உரிய பதவி பாஜகவில் தரப்படாததால் தான் திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் சிவபாலன். ஒருவேளை திமுகவின் தலைவர் பதவியை அவருக்கு தருவதாக கூட வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கலாம். எனவே வருங்கால திமுக தலைவர் சிவபாலனுக்கு இப்போதே நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.